வணக்கம். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசால் கொண்டு வந்த விவசாய மசோதா சட்டங்களுக்கு புதுச்சேரியில் மதசார்பற்ற கட்சியினர் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம். 7வது ஊதியக்குழு அமுல்படுத்த வேண்டும். அரசு நிதி உதவி பெறும் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கல்வித்துறை வாயில் முன்பு தர்ணா போராட்டம். புதுச்சேரியில் மேலும் 286 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிப்பு எண்ணிக்கை 26,000 தாண்டியது. சாரம் பகுதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கு எதிரான 3 சட்டங்களும் மாநிலவையில் கொண்டு வந்தபோது ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் கூறிய வாக்கெடுப்பை புறந்தள்ளி அவசர அவசரமாக குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்பு முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டங்களை நிறைவேற்றியுள்ளதை திரும்ப பெற கோரி புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் அருகே காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநில முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட ஏராளமான காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள் உட்பட கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு சமூக இடைவெளியை கடைபிடித்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, மத்திய அரசு 3 சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளை வீதியில் இறங்கி போராடுகின்ற நிலையை பிரதமர் உருவாக்கி உள்ளார் என்றும், விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும், மாநிலங்களவையில் உள்ள எதிர்க்கட்சியினர் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கூறியும், அதை பாஜக அரசு புறந்தள்ளி அவசர அவசரமாக நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினர். எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்த விவசாயிகளுக்கு எதிராக உள்ள 3 சட்டங்களை கொண்டு வரக்கூடாது என குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு அளித்திருந்தனர். இந்நிலையில் அவசர அவசரமாக 3 சட்டங்களுக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த 3 சட்டங்களை திரும்ப பெறும் வரை தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்க கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம் உட்பட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3 சட்டங்களை கொண்டு வந்தார்கள். 1, விவசாய விளைபொருள்களுக்கு வர்த்தக மசோதா. 2, விவசாயிகள் விளைவிக்கின்ற பொருட்களுக்கு உரிய விலை கொடுக்கின்ற மசோதா. 3, அத்தியாவசிய பொருட்களில் சட்ட திருத்த மசோதா. இந்த 3 சட்டங்களையும் கொண்டு வந்து இந்த நாட்டில் விவசாயிகள் தெருவில் இறங்கி போராடுகின்ற ஒரு நிலையை பிரதமர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும்பொழுது ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற மக்களவையில் அவரிடம் அறுதி பண்பான்மை இருக்கிறது, அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய துணை சபாநாயகர் அவர்கள் அதை புறக்கணித்து அந்த சட்டங்களை எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தார்கள், பாராளுமன்றத்தை புறக்கணித்தார்கள். நான் குடியரசுத் தலைவர் அவர்களை சந்தித்து இந்த 3 சட்டங்களுக்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்கக்கூடாது, இது விவசாய விரோத சட்டம், இந்திய நாட்டு விவசாயிகளை அனுமதியோ.
அதேபோல் விவசாய சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இதனை கண்டித்து புதுச்சேரி மதசார்பற்ற கட்சிகள் சார்பில் பாகூர் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசுவாமி தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இன்னைக்கு வந்து அங்கே பாரதிய ஜனதா அரசாங்கம் துணைநிலை நியமிக்க அவங்க ஒரு அரசியல்வாதி நியமிச்சிருக்கிறீங்க. தேர்தலில் தோக்கப்பட்டவங்களை இங்கே நியமிச்சிருக்கிறீங்க. எதுக்காக நியமிச்சிருக்கீங்க? புதுச்சேரி மாநில மக்களுக்கு வஞ்சிக்கிறீங்க, திட்டங்களை நிறைவேற்ற முடியல. அப்படி இருக்கிற காலகட்டம் நீங்கள் கூட்டணியில் வந்து பார்லமெண்ட்லேயும் சட்டமன்றம் இருந்தீங்களே, நீங்கள் கேட்கணும்ல. பிரதமரை போய் பார்த்து, உள்துறை அமைச்சரை பார்த்து, நாங்கள் கூட்டணியில் இருந்தோம், எங்களுக்கும் வாக்களிச்சுக்கிறாங்க, என்ன செய்யணும்? போய் கேட்கணுமா கேட்க வேணாமா? அந்த அம்மா போய் இனிமேல் மாற்றாதீங்க அந்த அம்மாவை. ஏன்னா அந்த அம்மாவை 4.5 வருஷம் எங்களை செய்ய விடாமல் இப்போ மாற்றிட்டீங்கன்னா 425 கோடிக்கு கடத்துக்கு கைது போட மாட்டேறாங்க. சொன்னதே ஒத்துக்கொண்டு அன்று சோனியா காந்தி அம்மா பார்த்து சரத்பாபா கலந்துரை அமைச்சராக குடும்பத்துறை அமைச்சராக அவரிடம் அந்த கோரிக்கை ஏற்று வெள்ளாசி கொண்டு வரணும். வெள்ளாசி கொண்டு வரக்குள்ள அரசாங்கத்துக்கு 3 ரூபா 17 காசு நம்முடைய மாநில குணம். அரிசி போட்டோம் வெள்ளை அரிசி 3 ரூபா 17 காசு தான் நம்முடைய மாநில அரசு. நாங்கள் அரசாங்கம் இல்லாத போது மண்டபங்களில் நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள் அரசு எடுத்து வரும் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரியில் திருமண மண்டபங்களில் திருமண நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள் அரசு எடுத்து வரும் நோய் தொற்று நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மேலும் இந்நிகழ்ச்சியில் அதிகபட்சமாக 100 பேருக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடாது. முகக்கவசம் அணிவதும், சானிடைசர்கள் கொண்டு கைகளை சுத்தப்படுத்துவதும், தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற விதிமுறைகளை அவசியம் கடைபிடிக்க கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாது, இந்த விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் அரசு விதிக்கும் விதிமுறைகளை மீறியதாக கருதப்பட்டு தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும். கொரோனா பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தாலும் கொரோனாவின் தாக்கம் யாரையும் விட்டு வைக்கவில்லை. நம் அன்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள், பெரும் தலைமை பண்புகள் கொண்டவர்கள் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகி நாள்தோறும் ஒவ்வொருவராக நம்மை விட்டு பிரியும் வருத்தமான நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த தொற்று நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கும் வரை இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது நம் கையில்தான் உள்ளது. ஆகவே பொதுமக்கள் எல்லோரும் அரசு விதிக்கும் விதிமுறைகளை கடைபிடிக்க கேட்டுக்கொள்கின்றோம். திருமண மண்டபங்களில் திருமண நிகழ்ச்சி நடத்துபவர்களும் இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி அரசுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
ஏழாவது ஊதிய குழு மற்றும் நிலுவையில் உள்ள சம்பளம் வழங்க வலியுறுத்தி அரசு நிதி உதவி பெறும் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கல்வித்துறை வாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏழாவது ஊதிய குழு அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு நிதியுதவி பெறும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சார்பில் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே உள்ள கல்வித்துறை வாயில் முன்பு சுமார் 50 மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் அரசை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதை குசால ஒட்டி அதை புடிச்சராங்கிறது அவங்க தான். அடுத்து வந்து அந்த வழக்குகளை வழக்கெல்லாம் இல்லாத அதெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஒன்றும் சர்டிஃபிகேட் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து அதெல்லாம் வந்ததே கிடையாது. டிபார்ட்மெண்ட்டு அவங்க எந்த ஒருவரும் தெரியாது. இந்த 10 தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அப்படி இருந்தது யார் கொண்டு போட்டாங்க? மூலக்குளம் பகுதியில் புதியதாக தொடங்கப்பட்டுள்ள ஏஎஸ் ட்ரேடர்ஸ் ஆயில் நிறுவனத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளம் ஏஎஸ் ட்ரேடர்ஸ் என்கின்ற பெயரில் ஆர்கா செக்கு ஆயில் நிறுவனம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அனைத்துலக முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை குத்து விளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் உரிமையாளர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதி சாரம் பகுதியில் உள்ள வாய்க்கால் தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சாரம் பகுதியில் உள்ள பெரிய வாய்க்கால் முழுவதும் குப்பைகள் உள்ளதால் துர்நாற்றம் வீசுகிறது எனவும் மேலும் தொற்று நோய் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பெரிய வாய்க்கால் தூர்வாரும் பணி தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். Yes, 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 yes.
பள்ளிகள் திறப்பது குறித்து கல்வித்துறை அமைச்சர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் நாராயணசாமி காணொலி காட்சி மூலம் ஆலோசனையில் ஈடுபட்டார். கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்க மத்திய மாநில அரசுகள் கடந்த 5 மாதங்களுக்கும் மேல் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு உள்ளது. இந்நிலையில் பள்ளிகள் கல்லூரிகள் இயக்கப்படாமல் காணொலி மூலம் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு அக்டோபர் 5ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கப்படுவது சம்பந்தமாகவும் மற்றும் 9ஆம் மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கான சந்தேக தெளிவு அமர்வுகள் அக்டோபர் 12ஆம் தேதி முதல் தொடங்கப்படுவது குறித்தும் அதேபோல் தனியார் பள்ளிகளை கண்காணிக்க குழு அமைப்பது குறித்தும் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் நாராயணசுவாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன், தலைமைச் செயலர் அஸ்வினிகுமார், மாவட்ட ஆட்சியர் அருண், கல்வித்துறை இயக்குனர் ருத்ரகவுடு மற்றும் கல்வித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடன் இணைப்பு விழா நடைபெற்றது. கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடன் விழா கோட்டக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் அன்வர் பாஷா தலைமை தாங்கி தலைமையுரையாற்றினார் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். துணைத் தலைவர் பாய்ஸ், துணை செயலாளர் சாகுல் அமித், துணைத் தலைவர் முகமது இலியாஸ் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் சிவசங்கரன் மற்றும் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரி சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. வணிகர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சிவசங்கரன் உழவர்கரை தொகுதியிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுடன் பாஜக கட்சியில் இணைந்தார். புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சிவசங்கரன் உழவர்கரை தொகுதியிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் நியமன சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன், பொது செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், மோகன்குமார், மாநில செயலாளர் அகிலன், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், கூட்டுறவு பிரிவு தலைவர் வெற்றி செல்வம் மற்றும் மாநில பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மரியாதைக்குரிய இருக்கின்ற வணிகம் இழந்த பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக உங்களை இதயபூர்வமாக வரவேற்பது. இதற்கெல்லாம் வழிகாட்டியுமான திரு சாமிநாதன் ஜி எம்எல்ஏ அவர்களே, தங்க விக்ரமன் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, சாய் சரவண மாநில செயலாளர், பொதுமக்களை கூட்டி நீங்களும் நமது தலைமை சொந்தங்களால் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வரும் செவ்வாயன்று காலை 9 மணி அளவில் உலக வெறிநாய்க்கடி நோய் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. உலக வெறிநாய்க்கடி நோய் தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 28ஆம் தேதி சுகாதாரத்துறை சார்பில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் பாஸ்கரன், புவனேஸ்வரி, முரளி ஆகியோர் தலைமையில் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளிடம் வெறிநாய்க்கடி நோய் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனையில் செவிலியர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வெளியெடுத்தலாமா?
புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 286 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை 26,685 உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 286 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 248 நபர்களுக்கும், காரைக்காலில் 30 நபர்களுக்கும், ஏனாமில் 7 நபர்களுக்கும், மாஹேவில் 1 நபரும் அடங்குவர். இதுவரை 5,013 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 21,156 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் 1 நபரும், காரைக்காலில் 1 நபரும் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 515 உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 26,685 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி நிருபர்களிடம் கூறியதாவது, தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி என பல மொழிகளில் பாடல்களை பாடி புகழ்பெற்றவர் இசைக்கலைஞர் எஸ்பி பாலசுப்ரமணியம். கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்ட அவர் அதன்பின் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். திரை உலகத்தினர் மட்டுமின்றி நாடே அவருக்காக அழுதது. அவரது ஆன்மா சாந்தியடைய வேண்டும். அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது பணி மிகவும் சிறப்பானது. நான் அவருடன் பழகி இருக்கின்றேன். ஏனாமில் 2020 நடைபெற்ற கலாச்சார விழாவில் கலந்து கொண்டு நான் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு விருது வழங்கியுள்ளேன். மிகச்சிறந்த பாடகரை நாம் இழந்துள்ளோம். அவரது இழப்பு கலை உலகம் மட்டுமல்ல, இசை உலகிற்கே மிகப்பெரிய இழப்பு. அவரது பணிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று பிரதமரை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் மாவட்ட தொழில் மையம் பல்வேறு அரசு துறை மற்றும் சார்ந்த நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்பு குறித்து முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் மாவட்ட தொழில் மையம் பல்வேறு அரசு துறை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்களுடன் சேர்ந்து பல்வேறு பிரிவு ஆண்கள், பெண்கள், பொதுமக்கள், ஊனமுற்றவர்கள் விருப்பத்திற்கிணங்க சுய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி பெறுவது சம்பந்தமாக விழிப்புணர்வு மற்றும் திறன் மேம்பாட்டு முகாம் நடத்தி விருப்பம் உள்ளவர்களின் பெயர்களை பதிவு செய்து விண்ணப்பம் பெறும் நிகழ்ச்சி ஐயனார் கோவில் வளாகம் சடக்குளம் இடத்தில் இன்று நடந்தது. அச்சமயம் இந்தியன் வங்கி, நபார்டு வங்கி, புதுவை பாரதியார் கிராம வங்கி, வங்கி விவசாயத்துறை, மீன்வளத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆதி திராவிடர் நலத்துறை, சமூக நலத்துறை, தொழில் மற்றும் வணிகத்துறை, மாவட்ட தொழில் மையம், புதுச்சேரி காதி கிராம தொழில் வாரியம், தொழிலாளர் நலத்துறை, இந்தியன் வங்கி, சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம், மத்திய சிறு குறு நடுத்தர அமைச்சகத்தின் தொழில்நுட்ப மையம், புதுச்சேரி கூட்டுறவு ஒன்றியம், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் மாவட்ட திறன் மேம்பாட்டு முகமை என பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டு தங்களது துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் பல்வேறு வகையான தொழில்கள், உதாரணமாக மீன் வளர்ப்போரின் திறனை அதிகரிக்க பயிற்சிகள் வழங்குதல், விவசாய இயந்திரங்கள் இயக்குவது சம்பந்தமாக பயிற்சி, காளான் வகுப்பு வளர்ப்பு போன்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி, எம்ப்ராய்டரி துணிகளில் பூ வேலைப்பாடு, பொன்னகை மதிப்பீட்டாளர் என பல வகைப்பட்ட தொழில்களுக்கு பயிற்சி அளிப்பதுடன் அதற்காக வழங்கப்படும் ஊக்கத்தொகை மற்றும் வங்கி கடன் வசதி பெறுவது ஆகியவை பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் பல்வேறு துறைகளில் வழங்கப்படும் மானியம் மற்றும் கடன் வசதி திட்டங்களையும் எடுத்துரைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் விண்ணப்பங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு நலம் மற்றும் கூட்டுறவு அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பேங்க்ல லோன் வாங்கியிருந்தாலும் பேங்குக்கு அனுப்பப்படும், சொந்த பணம் போட்டிருந்தா உங்க அக்கௌண்ட்ல போடப்படும், புரியுதுங்களா? இதுக்கப்புறம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது மானியம், இது பேங்க்ல லோன் வாங்கி தான் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, லோன் வாங்கி ஆரம்பிக்க வேண்டிய நிலை, ஆனால் உங்களுக்கு தொழிலை பற்றி நல்லா தெரியுன்றதால நீங்க லோன் வாங்கி ஆரம்பிக்கலாம். அதை மாதிரி தொழில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அதுல வட்டி மானியம், அதாவது முதல்ல சொன்னாங்க பாருங்க 12% வட்டி சார்ஜ் பண்ணாங்கன்னா பேங்க்ல திட்டங்கள் இருக்குது. நீங்க 20 லட்சம் வட்டியாகவே கட்டுறீங்கன்னு வச்சுங்களா, உங்கள் வாங்கின தொகைக்கு அதில் 25% மானியமாக பெரிய நிறுவனங்கள்லாம் தொழில். அரசு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் கொரோனா அச்சமின்றி புதுவை மார்க்கெட் பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. போலீசார் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி எச்சரிக்கை செய்தனர்.
புதுவை மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இருப்பினும் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அரசின் விதிமுறைகளை பொதுமக்கள் முறையாக கடைபிடிக்காததால் தான் கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய நிபுணர்கள் குழு எச்சரிக்கை விடுத்தது. இதனைத் தொடர்ந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் அரசின் விதிமுறைகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கவர்னர் கிரண்பேடி, முதலமைச்சர் நாராயணசுவாமி, மாவட்ட கலெக்டர் அருண் ஆகியோர் நாள்தோறும் வலியுறுத்தி வருகின்றனர். மத்திய அரசின் வழிகாட்டுதலின் பேரில் உள்ளூர் ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டது. அரசின் உத்தரவின் பேரில் போலீசார் ஆங்காங்கே வாகன சோதனைகள் நடத்தி சமூக இடைவெளியை கடைபிடிக்காதவர்களுக்கும் முகக்கவசம் அணியாதவர்களுக்கும் அபராதம் விதித்து வருகின்றனர். தற்போது புரட்டாசி மாதம் என்பதால் இந்துக்கள் பெரும்பாலானோர் அசைவத்திலிருந்து சைவ உணவுகளுக்கு மாறியுள்ளனர். இதனால் விடுமுறை நாளான நேற்று புதுவையில் இறைச்சி மீன் கடைகளில் மக்கள் கூட்டம் குறைந்த அளவே இருந்தது. நெல்லித்தோப்பு மார்க்கெட், புதிய பஸ் நிலையத்தில் உள்ள தற்காலிக காய்கறி மார்க்கெட், உழவர் சந்தை, லாஸ்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வழக்கத்தை விட நேற்று மக்கள் கூட்டம் அதிகமாகவே அலைமோதியது. அவர்கள் கொரோனா குறித்த எந்தவித அச்சமும் இன்றி சமூக இடைவெளியை காற்றில் பறக்கவிட்டு கூட்டமாக நின்று காய்கறி, பழங்கள் மற்றும் மளிகை பொருட்களை வாங்கிச் சென்றனர். அப்போது அந்த வழியாக வந்த ரோந்து சென்ற போலீசார் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பொதுமக்களை ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்தனர். முகக்கவசம் அணியாதவர்கள் மற்றும் சமூக இடைவெளி கடைபிடிக்காதவர்களுக்கு அபராதம் விதித்தனர். மேலும் அவர்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தினர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம். பாதிக்கப்பட்ட நபரின் இருமல் மற்றும் தும்மலில் இருந்து வெளியாகும் நீர்த்திவலைகளை சுவாசிப்பதாலும் முகத்தை நேரடியாக கைகளால் தொடுவதன் மூலமாகவும் கொரோனா வைரஸ் பரவுகிறது. ஆனால் இந்த நீர்த்திவலைகள் உயிரற்ற பொருட்கள் மீதும் தங்கிவிடுகின்றன. ஆகவே ஒரு பரப்பில் கிருமி தங்கினால் அதை எப்படி தூய்மை செய்வது? ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் சோப்பு மற்றும் தண்ணீரை கொண்டு கைகளை கழுவ வேண்டும். தண்ணீர் இல்லாத சூழலில் கைகளை சுத்தம் செய்ய 70% ஆல்கஹால் கொண்ட சானிடைசரை பயன்படுத்துங்கள். காய்கறிகளையும் பழங்களையும் உப்பு மற்றும் தண்ணீரை கொண்டு நன்றாக கழுவ வேண்டும். சமைத்த உணவு வைரஸ் கிருமிகளை பரப்பாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்திய பிறகும் பணத்தை தொட்ட பிறகும் கைகளை கழுவ வேண்டும். கடினமான மேற்பரப்புகளை அமிலம், சோப்பு கரைசல் அல்லது 1% ஹைபோகுளோரைட் கரைசலை கொண்டு சுத்தம் செய்யலாம். உங்கள் உடமைகளை 1% ஹைபோகுளோரைட் கரைசலை பயன்படுத்தி துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும். முறையான தூய்மை மற்றும் கிருமி அழிப்பு நடைமுறைகள் மூலமாக இந்த வைரஸை எதிர்த்து நாம் போராட முடியும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் இந்திய பொது சுகாதார நிறுவனம், காந்திநகர். செய்திகள் தொடர்கின்றன. நான் ஆடம்பரமாக வாழ்வதாக ஊடகங்கள் யுகத்தில் கூறுவது தவறு எனவும், மிக ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து வருவதாகவும் அனில் அம்பானி லண்டனில் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்திய விடுதலை போராட்ட மாவீரன் பகத்சிங்கின் 113வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகின்றது. இதையொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை மந்திரி அமித்ஷா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அழியா புகழ்பெற்ற தியாகி பகத்சிங்கின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும், அவரது துணிச்சல் மற்றும் வீரம் ஆகியவை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாவீரர் பகத்சிங்கின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு தலைவர்கள் மரியாதை செலுத்தி அவரை நினைவு கூர்ந்தனர். அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழும நிறுவனங்கள் 69 லட்சம் கோடி ரூபாய் கடனை மறுசீரமைக்க சீனாவைச் சேர்ந்த 3 வங்கிகளிடம் 51 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தன. இதற்கு அனில் அம்பானி தனிப்பட்ட உத்தரவாதம் அளித்திருந்தார். இந்த கடனை திரும்ப தராததால் அனில் அம்பானியின் சொத்துக்களை முடக்க கோரி சீன வங்கிகள் ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் உள்ள லண்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தன. இந்த வழக்கில் தனக்கு தனிப்பட்ட சொத்துக்கள் எதுவும் இல்லை என அனில் அம்பானி தெரிவித்திருந்தார். இதை ஏற்க மறுத்த வங்கிகள் அனில் அம்பானிக்கு சொகுசு கார்கள், தனி விமானம், மனைவி டினா அம்பானிக்கு பரிசளித்த ஹெலிகாப்டர், மும்பையில் 2 அடுக்கு சொகுசு பங்களா ஆகியவை உள்ளதாக தெரிவித்தன. இதற்கு அந்த சொத்துக்கள் ரிலையன்ஸ் குழுமத்தின் சொந்தமானவை, என்னிடம் 1 சொத்தும் இல்லை என அனில் அம்பானி தெரிவித்திருந்தார். இதையடுத்து உலகளவில் அனில் அம்பானிக்கு சொந்தமாக 75 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட சொத்து விபரங்களை தருமாறு லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக லண்டன் நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை நடந்தது. இதில் அனில் அம்பானி வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக வாக்குமூலம் அளித்தார். பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் ஒரே ஓவரில் 5 சிக்ஸர்கள் அடித்து அசத்திய ராகுல் டெவாட்டியாக்கு முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார்.
ராஜஸ்தான் ராயல்ஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சார்ஜாவில் நடைபெற்றது. முதலில் ஆடிய கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியில் மைக் அகர்வால் சதம் அடித்து அசத்தினார். கே எல் ராகுல் அரை சதம் அடித்தார். இறுதியில் பஞ்சாப் அணி 20 ஓவரில் 3 விக்கெட்டுக்கு 223 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து ஆடிய ராஜஸ்தான் அணி 224 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை எட்டி பிடித்தது. ஐபிஎல் வரலாற்றில் அதிகப்படியான ஸ்கோரை சேசிங் செய்த அணி என்ற சாதனையை படைத்துள்ளது. ஸ்மித் 50 ரன்களும் சஞ்சி சாம்சன் 85 ரன்களும் ஆகியோரின் சிறந்த ஆட்டத்தால் ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றியை நோக்கி சென்றது. கடைசி 3 ஓவரில் ராஜஸ்தான் அணிக்கு 51 ரன்கள் தேவைப்பட்டது. 18th ஓவரை காட்ரோல் வீசினார். இந்த ஓவரை ராகுல் டெவாட்டியா எதிர்கொண்டார். முதல் 4 பந்திலும் இமாலய சிக்சர் விளாசினார். இதனால் 6 பந்தில் 6 சிக்சர் அடிப்பாரா என்ற ஆர்வம் எழுந்தது. ஆனால் 5th பந்தில் பேட்டில் படவில்லை. 6th பந்தை மீண்டும் ஒரு முறை எல்லை கோட்டுக்கு வெளியே அனுப்பினார். ஒரே ஓவரில் 5 சிக்சர்கள் அடித்து அசத்தினார் டெவாட்டியா. இறுதியில் ராஜஸ்தான் அணி 19.3 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 226 ரன்கள் குவித்து சாதனை வெற்றி பெற்றது. இந்நிலையில் ஒரே ஓவரில் 5 சிக்சர்கள் அடித்த ராகுல் டெவாட்டியாவுக்கு முன்னாள் ஆல்ரவுண்டர் யுவராஜ் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், ஒரே ஓவரில் 5 சிக்சர்கள் அடித்து டெவாட்டியாவுக்கு பாராட்டுகள், சாதனை வெற்றி பெற்றுள்ள ராஜஸ்தான் அணிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசால் கொண்டு வந்த விவசாய மசோதா சட்டங்களுக்கு புதுச்சேரியில் மதசார்பற்ற கட்சியினர் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம். 7th ஊதியக்குழு அமுல்படுத்த வேண்டும். அரசு நிதி உதவி பெறும் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கல்வித்துறை வாயில் முன்பு தர்ணா போராட்டம். புதுச்சேரியில் மேலும் 286 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிப்பு எண்ணிக்கை 26,000 தாண்டியது. சாரம் பகுதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்த்தோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே பிரசாத். நன்றி, வணக்கம்.